ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்திய மற்றும் இஸ்ரேலின் அணு ஆயுதங்களை ஒன்று சேர்த்தால் அமெரிக்காவும் தேவையில்லை, ரஷ்யாவும் தேவையில்லை. சைனா மற்றும் பாகிஸ்தானை இந்த பிரபஞ்சத்தில் இல்லாமலேயே செய்துவிடலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் கவலைக்குரிய விஷயத்தை பற்றி பேச போறோம். 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் உலகம் முழுவதுமாக அணு ஆயுதங்களை மேம்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நாடுகள் பற்றி பார்க்க போறோம். இதுல இஸ்ரேல் மற்றும் இந்தியாவின் அணு ஆயுத கூட்டணி பற்றியும் பார்க்க போறோம். உலகத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட முக்கியமாக அணு ஆயுத ஸ்டாக் பைல் பற்றி மிக நுணுக்கமாக விளக்கமாக ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனம் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்த நிறுவனம் இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு. எனவே அந்த சமீபத்திய ரிப்போர்ட் அடிப்படையாக கொண்டு உலக அளவில் என்னென்ன நடந்திருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். எங்க ஆரம்பிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, உலகத்தின் பெரிய நாடுகள் தான் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், யூகே, நார்த் கொரியா மற்றும் இஸ்ரேல். இந்த 9 நாடுகள் 2023 மற்றும் 24 ஆண்டுகளில் அவர்களுடைய அணு ஆயுதங்களை ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அப் டு டேட் பண்றது மட்டுமல்லாமல் புதிய புதிய வார் ஹெட்ஸ் அவர்களுடைய ஸ்டாக் பைலில் சேர்த்திருக்காங்க. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இதில் நம்ம நாடு இந்தியா கூட நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படும் அளவுக்கு அணு ஆயுதங்களை மேம்படுத்தி உள்ளது என்ற மொத்த டேட்டா இந்த ரிப்போர்ட்டில் உள்ளது. இதில் நம்ம நாடு இந்தியாவை போலவே இன்னும் ஒரு சில நாடுகள் புது நியூக்ளியர் கேப்பபிள் வெப்பன் சிஸ்டம்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. சைனா புதியதாக என்னென்ன முயற்சிகளையோ செஞ்சிருக்காங்க, செய்யறான் பாருங்க. இந்த ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் ரிப்போர்ட்டின் படி சைனாவின் நியூக்ளியர் கலெக்ஷன் 2023 ஆண்டில் 410 வார்ஹெட்ஸ் ஆக இருந்தது. தற்போது 2024 ஆண்டில் 500 வார்ஹெட்ஸ் ஆக அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பெரிய இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அணு ஆயுத வளர்ச்சியை பொறுத்த அளவில் 400-500 வரைக்கும் அதிகமாகிறது என்பது மிகப்பெரிய வளர்ச்சி. 6 மாதத்தில் 100 புதிய நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் சேர்க்கப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே இது ஒரு வருஷத்துல பெரிய ஜம்ப். அது மட்டுமல்ல, முதல் முறையாக சைனா அவனுடைய அதிகமான வார் ஹெட்ஸை ஹை ஆப்ரேஷனல் அலர்ட்ல வைத்துள்ளது என்ற ரிப்போர்ட்டும் வந்துள்ளது. ஆனா நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சைனா மட்டுமல்ல எல்லா நியூக்ளியர் ஆர்ம்டு நாடுகளுமே ஏதாவது ஒரு வழியில் இது மாதிரியான ஒரு சில மிக முக்கியமான மூவ்மெண்ட் செஞ்சிருக்கு. இன்று உலக அளவில் மொத்தம் 12,121 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்கு. அதில் 9,585 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் மிலிட்டரி ஸ்டாக் பைல தயாராக இருக்கு. இந்த 12,121 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ்ல 3,904 வார்ஹெட்ஸ் மிசைல்ஸ் மற்றும் ஏர்கிராப்ட்ல டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் 60 வார்ஹெட்ஸ் இந்த வருடம் அதிகமாக இருக்கு. சுமார் 2,100 வார்ஹெட்ஸ் ஹை ஆப்ரேஷனல் அலர்ட்ல இருக்கு. ஹை ஆப்ரேஷனல் அலர்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்னு நீங்க பாருங்க. போர் என்ற ஒரு நிலை வருமானால் வெறும் ட்ரிகர் பட்டன் மட்டும்தான் அழுத்தணும், எதிரி காலி. 2,100 வார்ஹெட்ஸ் ஹை ஆப்ரேஷனல் அலர்ட்ல இருக்குது பாருங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சொந்தமானது. இந்த 2,100 ஹை அலர்ட் ஆப்ரேஷனல் வார்ஹெட்ஸ் இந்தியாவுக்கும் இப்படி ஏதாவது நியூக்ளியர் வார்ஹெட் ஹை அலர்ட் மோடில் இருக்கா என்கிற கேள்வி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இருக்கு. அது எப்படி என்னான்னு கூட இதில் நம்ம பார்ப்போம். இந்தியா பேலிஸ்டிக் மிசைல்ஸில் மல்டிபிள் வார்ஹெட்ஸை பொருத்தி தயாராக வைத்துள்ளது. இன்ஃபேக்ட் இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கையை பொறுத்த வரையில் இன்டர் கான்டினென்டல் மற்றும் பேலிஸ்டிக் அணு ஆயுத ஏவுகணைகள் தேவையே கிடையாது. ஏன்னா இந்தியாவின் எதிரி நம்ம பேக்யார்டில் இருக்க மாதிரி நம்ம பக்கத்திலேயே இருக்கான். பேலிஸ்டிக் வார்ஹெட் கெப்பாசிட்டி ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகளுக்கு அதிகமான அளவில் தயாராக இருக்கு, தேவை இருக்கு. ஏன்னா
அவர்களுக்கு அது அதிகமாக தேவைப்படுது. ரஷ்யா அமெரிக்கா கான்ஃப்ளிக்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவர்கள் எல்லாருக்குமே பேலிஸ்டிக் மிசைல் தேவைப்படுது. அமெரிக்காவை தாக்க ரஷ்யாவுக்கு தேவைப்படுது, ரஷ்யாவை தாக்க அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. இப்போ உலகம் போகிற போக்கை பார்த்தா தற்போது பேலிஸ்டிக் மிசைல் அதிகமாக தேவைப்படும் நாடு யார் சொல்லுங்க? சைனா. சைனா அவனுடைய அணு ஆயுதங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிப்பது என்பது ரொம்பவும் கடினமான விஷயம். ஐரோப்பிய நாடுகள் போன்ற எதிரியை சமாளிக்கணும், வளைகுடா பகுதியில் இஸ்ரேல் போன்ற நாட்டை எப்போது வேண்டுமானாலும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், இன்னொரு பக்கம் அமெரிக்காவை சமாளிக்க வேண்டும். இப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் சைனாவுக்கு எதிரி. எனவே சைனாவுக்கு அதிகமான அணு ஆயுத வார் ஹெட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் நீங்கள் பாருங்க, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நேட்டோ நாடுகளின் அணு ஆயுதங்களின் முன்னிலையில் சைனாவிடம் அணு ஆயுதங்களே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குறைவாக இருக்கு. அவனது எதிரிகள் இருக்கும் அளவுக்கு, அவனது எதிரிகளை சமாளிக்கும் அளவுக்கு நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் எண்ணிக்கை சைனாவிடம் இல்லவே இல்லை. உலக அளவில் எல்லா நாடுகளுமே, அதாவது அணு ஆயுத சக்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அதிக அளவிலான நியூக்ளியர் வார்ஹெட்ஸை டிப்ளாய் பண்ணக்கூடிய சக்தியை அதிகரிக்குது. இதுல ஒரு டேஞ்சரான விஷயம், இந்த சிப்ரி ரிப்போர்ட் முறைப்படி அணு ஆயுத சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்பரன்சி, உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை ரொம்பவும் குறைஞ்சிருக்கு என்பது மறுக்க முடியாத உண்மை. எஸ்பெஷலி ரஷ்யாவின் உக்ரைன் இன்வேஷனுக்கு பின்னாடி ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு சம்பந்தப்பட்ட அணு ஆயுதங்களின் துல்லியமான தகவல்கள் எண்ணிக்கை கிடைக்கவே இல்லை. அவர்களும் அதை வெளிப்படையாக வெளியிடவே இல்லை. சரி, கொஞ்சம் நம்பர்ஸ் பற்றி பேசலாம். 2024 ஜனவரி மாத நிலவரப்படி இந்தியாவில் 172 வார்ஹெட்ஸ், நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருப்பதாக சொல்லப்பட்டது. பாகிஸ்தானில் 170 வார்ஹெட்ஸ் இருக்கு. இதில் சாலிட் மற்றும் லிக்யூட் ரீஃபில் செய்யாமல் இருப்பது ஆல்மோஸ்ட் 169. அப்படியானால் பாகிஸ்தானில் அணு ஆயுதமே கிடையாது. கேட்கறது கொஞ்சம் ஜோக்கா இருக்கலாம், அந்த நாட்டுடைய நிலைமை அதுதான். இதில் இந்தியா தொடர்ந்து தனது அணு ஆயுதங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து மாடர்னைஸ் செய்து நவீனப்படுத்தி புதிய டெலிவரி சிஸ்டம்ஸ் அண்ட் அட்டாக் சிஸ்டம்ஸ் போன்றவற்றை உருவாக்கி அதில் அதிகமானவற்றை இந்தியாவின் ரஃபாலே போர் விமானத்தில் டிப்ளாய் செய்து தயாராக வைத்துள்ளது. பாகிஸ்தான் இந்தியாவின் பிரைமரி ஃபோக்கஸாக இருந்தாலும் சைனா வரை போகக்கூடிய லாங் ரேஞ்ச் ஆயுதத்தின் மேல் இந்தியாவுக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருந்தது. அதிகமான ஆயுதங்களை இதற்காக இந்தியா தயார் செய்துவிட்டது. இதை பற்றி அதிகமான விஷயங்களை, விவரங்களை இந்தியா வெளியிடவில்லை என்பதும் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், அக்னி அணு ஆயுதம் பற்றிய உண்மையான தகவல்கள், அதனுடைய ரியல் தாக்குதல் ரேஞ்ச், அட்டாக் ரேஞ்ச், வீரியம், வார்ஹெட்ஸ் மெத்தடாலஜி, ஃபியூவல் டைப் பற்றிய பல விவரங்களை இந்தியா வெளியிடவில்லை. ரஷ்யா மற்றும் யுஎஸ் பற்றி பேசணும்னா இவர்களே உலகத்தின் மொத்த அணு ஆயுதங்களில் 90% நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. 2023 ஓவரால் ஸ்டாக் பைல்ஸ் ஸ்டேபிளாக இருந்தாலும் ரஷ்யா 36 வார்ஹெட்ஸ் அதிகமாக டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நேட்டோ கண்டிப்பாக அதைவிட அதிகமாக வைத்துள்ளது என்பது உண்மை, ஆனால் அது அந்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. தற்போது சைனாவின் ஒரே ஒரு முயற்சி, அடுத்த 10 முடிவடையும் போது சைனா பொட்டன்ஷியலி அமெரிக்கா அல்லது ரஷ்யா லெவலுக்கு இணையாக ICBMs, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என்ற முயற்சியை செய்யுது. ஏன்னா ஓவரால் வார்ஹெட்ஸ் எண்ணிக்கையில் சைனா எப்பவுமே ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை முந்த முடியாது, அடிக்க முடியாது. அப்படி பார்த்தால் இந்தியா அணு ஆயுதத்தை வெறும் பாதுகாப்பு குறிக்கோளுக்காக மட்டுமே வைத்துள்ளது. அது பெருமைக்கான ஒரு விஷயம். கண்டிப்பாக 2023 இந்தியா தனது அணு ஆயுத கையிருப்புகளை மல்டிப்ளை செய்தது என்பது உண்மை. டெலிவரி சிஸ்டம் உருவாக்கி, புதிய டெலிவரி சிஸ்டம் உருவாக்கி உள்ளது என்பது உண்மை. அதிலும் முக்கியமாக சைனா முழுவதுமாக தாக்கி அழிக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ஆயுதங்களின் மேல் அதிகமாக கவனம் செலுத்தியுள்ளது. இது மட்டுமல்ல, இந்தியா ஒரு ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், உலகமறிந்த விஷயம். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனது அண்டை நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் குளோபல் ஸ்டெபிலிட்டிக்கும் மாபெரும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு நாடு இந்தியா. நம்ம சயின்டிஸ்ட் மற்றும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பல சாதனைகள் செய்துள்ளார்கள் என்பதும் உண்மை, தொடர்ந்து செய்கிறாங்க. இந்த வளர்ச்சிகள்
நம்ம நாட்டு ப்ரிப்பேர்ட்னஸுக்கு போருக்கு தயாரான அந்த தயாரிப்புக்கு முக்கியம் என்பதும் உண்மை. எப்போதுமே நாமவே ஒரு போரை தொடங்க வேண்டாம்னு நம்ம இருக்கலாம், அப்படி நினைக்கலாம். ஆனால் நம்ம சேஃப்டிக்காக, நம்ம நாட்டு முன்னேற்றத்திற்காக நம்ம பாதுகாப்பு ஆயுதங்களை அப் டு டேட்டாக, ரொம்ப லேட்டஸ்டாக வைத்திருப்பது என்பது மிகவும் முக்கியம். இது நம்ம ஸ்ட்ரென்த்தும் நம்ம நேஷனல் ப்ரைடும் கூட அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இருக்க வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் ஓவரால் சீன். 2023 மற்றும் 24 ஆண்டுகளில் நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் மாடர்னைசேஷன் ஃபாஸ்ட் பேஸ்டாக நடக்குது. இந்த அப்டேட்ஸில், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லேயோ நாம் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். இந்தியா தனது அணு ஆயுதங்களை விரிவுபடுத்தி தொடர்ந்து நவீனமயமாக்குகிறது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதனால் நமது நாட்டின் பாதுகாப்பிற்கான தாக்கங்கள் என்ன, இந்தியாவின் அணு ஆயுதத்தின் பாலிசி அண்ட் ஃபிலாசபி என்ன, அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதில் இந்தியாவின் ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து நீங்கள் ஆய்வுகள் செய்யணும். ரொம்பவும் வெளிப்படையாக சொல்லணும்னா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பெரிய அணுசக்தி நாடுகளும் எந்தெந்த வகையான ஸ்பெஷல் பிளான்ஸ், ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட்மெண்ட் போன்றவற்றை செய்தார்களோ அதைத்தான் இன்று இந்தியாவும் பின்பற்றுகிறது. ஒரு நாடு ஒரு அணு ஆயுத நாடாக நியூக்ளியர் கிளப் என்ற ஒரு பெரிய மகான்களின் குழுவில் ஒரு நபராக மாறியதும், நியூக்ளியர் கிளப் மெம்பர் என்று அழைக்கப்பட்டதும், தன்னுடைய ஆயுத களஞ்சியத்தையும் அதனுடன் தொடர்புடைய மற்ற தொழில்நுட்பங்களையும் உள்கட்டமைப்புகளையும் பராமரிக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது மற்றும் அவசியம் என்று கருதப்படுகிறது. உலகத்தில் இப்பொழுது மொத்தமாக 9 அணு ஆயுத சக்திகள் உள்ளது. எங்கிட்ட கேட்டீங்கன்னா 8 தான், பட் 9வது நாடாக ஒரு நாடு கூட இந்த சர்வீஸ் பண்ணாத சைக்கிளை வச்சுக்கிட்டு எங்கிட்டையும் 2-வீலர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்பவோ சொல்லியிருந்தேன். அந்த நாடை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். ஒரு நாடு அணு ஆயுத நாடாக வளர்ந்த பிறகு உலகில் உள்ள மற்ற அணு ஆயுத நாடுகள் எந்தெந்த டெக்னாலஜி, எந்தெந்த சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறாங்க, எதெல்லாம் புதுசாக வருது அப்படிங்கிற ரொம்ப கவனமான செய்திகளை கூர்ந்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. அனைத்து நாடுகளிலும் இதற்கெனவே டெடிக்கேட்டட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம்ஸ் இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக, மற்ற அணுசக்தி நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு நமது அண்டை அல்லது எல்லை நாடாக இருந்தால், அதிலும் கடந்த காலங்களில் நம்ம கூட போர் புரிந்த நாடாக இருந்தால், அந்த நாட்டின் அணு ஆயுத மேம்பாடுகள், டெவலப்மெண்ட் அண்ட் சிஸ்டம் பற்றி மிகவும் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் அக்னி பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகள், நிர்பய் மற்றும் பிரம்மாஸ் கப்பல் ஏவுகணை சோதனைகள், அரிகந்த் நீர்மூழ்கி கப்பல், விக்ராந்த் போர்க்கப்பல் அப்படின்னு எல்லாமே இந்த அணு ஆயுத போர் தயார் நிலைக்கு முக்கியம். இந்தியா அணு ஆயுதங்கள் குறித்து அதிகபட்சமாக பேசுவதே கிடையாது, பிரச்சாரம் செய்வது கிடையாது. எனவே இந்தியாவின் அணு ஆயுத குறிக்கோள் அல்லது இந்தியாவின் அணு ஆயுத பாலிசி என்பது உலகத்திலேயே மிக சிறந்த அணு ஆயுத கொள்கை அப்படின்னு சொல்ல முடியும். இந்தியாவிடம் எல்லா ஆயுதங்களுமே இருக்கு. தன்னுடைய எதிரிக்கு ஏற்றாற்போல ஆயுதங்களும் இருக்கு. தன்னுடைய எதிரியின் சக்தியை தாண்டியும் நமக்கு தேவையில்லாத சக்தி கூட இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்டர் கான்டினென்டல் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இந்தியாவுக்கு தேவையே கிடையாது. பாலிஸ்டிக் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இந்தியாவுக்கு தேவையே கிடையாது. நம்ம தெரியாம ஒரு ஏவுகணையை தாக்குனா கூட பாகிஸ்தான் அழிந்துவிடும். பை மிஸ்டேக் ஒரு பிரம்மாஸ் போனா கூட அவன் கண்டுபிடிக்க முடியாது அவனால். நம்ம வேணும்னே இன்டென்ஷனலா லான்ச் பண்ணாம, பை மிஸ்டேக் ஆஸ் அன் ஆக்சிடென்ட் ஒரு பிரம்மாஸ் ஏவுகணை போனதை கூட பாகிஸ்தானால கண்டுபிடிக்க முடியல. விச் மீன்ஸ் ஒரு நியூக்ளியர் வார்ஹெட் இந்தியாவிலிருந்து புறப்படுது அப்படின்னா, அது மொத்த பாகிஸ்தானை அழித்த பிறகும் அது இந்தியா தான் செஞ்சது அப்படிங்கிறதையே பாகிஸ்தானுக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. சைனாவை மொத்தமாக தாக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் அக்னி வார்ஹெட்ஸ் இருக்கு. அக்னி பிரைம் வார்ஹெட்ஸே தேவையான அளவுக்கு இருக்கு. போதும், அதுவே போதும். நீங்க பாருங்க, உண்மையான அக்னி ஏவுகணையின் உண்மையான அட்டாக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இட் கேன் கோ ஆல் த வே அப் டு ஈவன் பியாண்ட் பிரிட்டன். சைனா எம்மாத்திரம், பிரிட்டனை தாக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான தூரம் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அணு ஆயுதத்தை வைத்து சைனாவை தாக்குவோமானால், சைனா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அது அதனுடைய சேதத்தை பண்ணிவிடும், செஞ்சு முடித்துவிடும். எனவே இந்தியாவின் அணு ஆயுதம் என்பது நமது எதிரியின் சக்தியை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதனால் அதற்கான பிரச்சாரம் தேவையில்லை. இந்தியாவின் அணு ஆயுத கொள்கை இதுவரையிலும் மிக முக்கியமான, உலகம் போற்றக்கூடிய ஒரு அணு ஆயுத கொள்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய 2000-க்கும் அதிகமாக அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ரஷ்யாவின் புட்டினே
அணுவாயுதத்தை பயன்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவுக்கு வர முடியாமல் உக்ரைனில் தொடர்ந்து போர் செய்ய வேண்டிய சூழல். அணுவாயுதம் என்பது மந்தம் போனா போல நம்ம தேவைப்பட்ட நேரம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் கிடையாது. ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கக்கூடிய இடங்களில் உள்ள சூழ்நிலைகளையும் அதனால் அந்த விளைவுகளை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். ஒரு அணு ஆயுதத்தின் உண்மையான வீரியம், அதனால் வரக்கூடிய பாதிப்பு எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டால் தான், அதை மொத்தமாக அப்சர்வ் பண்ணாதான் ஏன் அணு ஆயுதம் என்பது திடீரென பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எனவே இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இந்தியாவும் இஸ்ரேலும் தன்னுடைய அணு ஆயுத கொள்கைகளை ஒன்றாக கொண்டு வந்து தன்னுடைய அணு ஆயுதங்களில் ஒரு புதிய காமன் புரிதலுக்கு அவர்கள் வந்துவிட்டார்களே ஆனால் சைனாவும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது, பாகிஸ்தானும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிக முக்கியமான காமன் எதிரிகள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் சைனாவும். இவங்க ரெண்டு பேரையுமே இந்த ரெண்டு நாடுகளுக்குமே பிடிக்காது. எனவே பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி சைனாவாக இருந்தாலும் சரி எப்போவாச்சும் இந்தியாவை தேவையில்லாமல் நோண்டணும் அப்படின்னு அவருடைய செயல்பாடுகளை ஆரம்பித்தாங்க, அன்னைக்கே அவங்க ரெண்டு பேரும் காலி. இது உண்மை. இது அணு ஆயுதத்தால் மட்டும் கிடையாது, வேறு எல்லா விதங்களிலும் அது உண்மையாவது உண்மை. சரியா? இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே விட்டுடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்தியாவின் அணு ஆயுத கொள்கை, இந்தியாவின் தற்போதைய அணு ஆயுத சக்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவும் இஸ்ரேலும் ஒன்று சேர்ந்தா வேற எந்த எதிரியால் இந்தியாவை அடிக்க முடியும்? கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எங்கேயுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.